மராட்டிய ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியை தொடர்ந்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மராட்டிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உத்தவ் தாக்கரேவுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிவசேனா எம்எல்ஏக்கள் 40 பேர் உத்தரவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ள நிலையில் மராட்டிய சட்டமன்றம் இன்று கூடப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது மராட்டிய ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் மராட்டிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உத்தவ் தாக்கரேவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிவசேனா எம்எல்ஏக்கள் 40 பேர் உத்தவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ள நிலையில் மராட்டிய சட்டப்பேரவை கலைக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் அசாமில் முகாமிட்டுள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டத்திற்கு தற்பொழுது உத்தவ் தாக்கரே வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் மராட்டிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உத்தவ் தாக்கரேவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிவசேனா எம்எல்ஏக்கள் 40 பேர் உத்தவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ள நிலையில் மராட்டிய சட்டப்பேரவை கலைக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மராட்டிய ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியை தொடர்ந்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் மராட்டிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உத்தவ் தாக்கரேவுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிவசேனா எம்எல்ஏக்கள் 40 பேர் உத்தவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ள நிலையில் மராட்டிய சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது மராட்டிய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் மராட்டிய சட்டப்பேரவை கலைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சிவசேனா மூத்த அமைச்சரான ஏக்நாத் ஷிண்டேவுடன் 40 எம்எல்ஏக்கள் சென்றுள்ள நிலையில் சிவசேனா தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சிவசேனா சார்பில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.